வீட்டுக்கு முன்னாடி நம்ம உள்ளே நுழையும் போது என்னென்ன வைக்கலாம், திருஷ்டிக்காக என்ன வைக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்வான்ட் பேப்பர்ஸ்லாம் வருவாங்க, தவிர்க்க முடியாது. ஆஃபீஸ்க்கு அப்படி வருவாங்க, கடைக்கு அப்படி வருவாங்க, என்ன செய்யலாம்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் கொண்ட ஒரு ஆளாக இருந்தாலே அவங்களுக்கும் ஒரு நெகட்டிவிட்டி தொத்திக்கிட்டு வருவாங்களே. பஸ்ஸில் வந்திருக்கலாம், இல்லை வண்டியில் வந்திருக்கலாம், இன்னொருத்தனுடைய நெகட்டிவிட்டி இவங்களோடைய சார்ந்து ஒட்டிக்கிட்டே வரும். அது நமக்கு ஆபத்தானது தான். நல்ல விஷயமும் வரும், கெட்ட விஷயமும் வரும். அதனால தான் எல்லாருடைய கண்ணும் கண்ணாக இருப்பதில்லை. கண் திருஷ்டியை இருக்கக்கூடியது மீனுக்கு உண்டு, மச்சகத்துக்கு உண்டு. அதான் மீன் சொல்லுவாங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். எப்பேற்பட்ட நெகட்டிவ் பர்சன் வந்தாலும் அதை துஷ்பமாக்கிவிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டுக்கு முன்னாடி நம்ம உள்ள நுழையும் போது என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. திருஷ்டிக்காக என்ன வைக்கலாம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்வான்ட் பேப்பர்ஸ்லாம் வருவாங்க, தவிர்க்க முடியாது. ஆஃபீஸ்க்கு அப்படி வருவாங்க, கடைக்கு அப்படி வருவாங்க, என்ன செய்யலாம்? உள்ள என்ட்ரன்ஸ், அது கோயிலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தொழில் செய்யும் நிறுவனங்களாக இருக்கலாம், எப்படியாக இருக்கலாம், பப்ளிக் வந்து போகிறாங்க இல்லையா, அந்த இடமாக இருந்தாலும் என்ட்ரன்ஸில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் கொண்ட ஒரு ஆளாக இருந்தாலே அவங்களுக்கும் ஒரு நெகட்டிவிட்டி தொத்திக்கிட்டு வருவாங்களே. பஸ்ஸில் வந்திருக்கலாம், இல்லை வண்டியில் வந்திருக்கலாம், இன்னொருத்தனுடைய நெகட்டிவிட்டி இவங்களோடைய சார்ந்து ஒட்டிக்கிட்டே வரும். அது நமக்கு ஆபத்தானது தான். நல்ல விஷயமும் வரும், கெட்ட விஷயமும் வரும். அதனால தான் எல்லாருடைய கண்ணும் கண்ணாக இருப்பதில்லை. இப்படி பல விஷயம், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்க. அதனால தான் வீடு, வாகனம், அதேமாதிரி உங்களுக்கு வந்து தொழில் செய்யும் இடத்துலலாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான சில விஷயங்கள் வைத்தாலே போதும். நீ முகம் பார்க்கும் கண்ணாடி, வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அது சின்னதாக பெருசோ ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வச்சிங்கன்னா இந்த எதிர்மறை எண்ணங்களை அதை தூக்கிவிடும். கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இன்னொரு விஷயம், சைக்காலஜி இருக்குது. நேராக உள்ளே வரும்போது நம்ம நிறைய அழகல் சாதனங்கள் வச்சுருப்போம், நிறைய வச்சுருப்போம். ஆக இதெல்லாம் இருக்குன்னு போகிறத விட எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு சைக்காலஜி, தன் முகம் எங்கேயாவது போகும்போது முகம் தெரிஞ்சுனா வாங்கி இப்படி தலை சீவிட்டு போவாங்க, இல்லைன்னா முகம் பார்த்து ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி உள்ளே நுழையும் பொழுதே எந்த எண்ணமும் இருக்க முடியாது, அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். என்ன தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் எனர்ஜியாக இருந்தாலும் சைக்காலஜி படி அவங்களுடைய மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க, அவங்க மூஞ்ச பார்க்கணுன்ற எண்ணம் வந்துடும். அதை பார்த்துட்டு டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவாங்க, அந்த கண் விழாது. அப்போ அவங்கள பற்றி அவங்களே கண்ணு வச்சுக்கிற மாதிரி தான் அதோடய கான்செப்ட். அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய அழகு, அவங்களுடைய அங்கு அடையாளங்கள் இப்படி பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க அவங்களுக்கு. அப்போது அந்த வீட்டு பக்கம் போகாமல் திசை திருப்பும் ஒரு விஷயமே கண்ணாடி. அதேமாதிரி அந்த ரசம் பூசிய கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனும் உண்டு, சரிங்களா? ஸோ முகம் பார்க்கும் கண்ணாடி வச்சாலே போதுமான விஷயம் வீட்டுக்கு முன்னாடி. அதேமாதிரி ஃபிஷ் டேங்க், வண்ண மீன்கள் ஒரு விட்டுருப்போம் இல்லையா, அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எந்த திசையும் முக்கியம் இல்லை, வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயோ அவங்க பார்க்குற மாதிரி பார்வையில் படும்படி ஃபிஷ் டேங்க் வைக்கலாம். நீர்நிலையில் இருக்கும் பொழுது அதுவும் அது நான் சொன்ன மாதிரி அதான், அந்த எண்ணங்கள் பார்க்கும்போது ஒரு ரொம்ப டென்ஷன்லேயோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ வரும் பொழுது அவங்க அந்த ஃபிஷ்ஷு ஓடுது பார்த்திங்களா, அது அதில் கவனத்தை சொல்லுவாங்க, ஆகா அழகாக இருக்கேன்னு இப்படி பார்ப்பாங்க இல்லையா. அப்போ இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதில் போய் அந்த அழகில் முழுங்கிடுவாங்க. கண் திருஷ்டியை இருக்கக்கூடியது மீனுக்கு உண்டு, மச்சகத்துக்கு உண்டு. மச்சம்னா மச்சக்கண்ணி, அதான் மீன் சொல்லுவாங்க. அதோடைய பார்வை அதான் இப்போ நீங்கள் அரோனா ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு வர எனர்ஜி, அது நெகட்டிவ் எனர்ஜி அதை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. யாராவது நெகட்டிவ் பர்சன் வந்தாங்கன்னா அந்த அரோனா ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துல்லியும் கடை கடை கடைன்னு அடிக்கும், ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். மீன்களுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அதனால் இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கும் பொழுது எண்ணத்தையும் கவனத்தையும் அந்த தீய எண்ணத்தையும் கவனம் ஈர்க்கும். மற்ற விஷயங்கள்லாம் போகாது, அங்கே பார்த்துட்டு அப்படியே அழகாக வந்து பேசிட்டு அவங்க பாட்டுக்கு திருப்பி அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டே போயிடுவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த அவங்களுடைய பார்வை பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃபிஷ் டேங்க்லேயே போயிட்டுருக்கும். ஆக பெரும் விஷயத்தில் அவங்களோட கண் திருஷ்டி இல்லாமல் அந்த ஃபிஷ் டேங்க்லேயே போயிடும். நீரோடு நீர் சேர்வு வந்து பஞ்சமுகி பஞ்சவசத்தில் போய் கறந்து விடும். மீனும் எடுத்து அது ஆகாயத்தில் விட்டுவிடும். அதுதான் அதோட கான்செப்ட். அப்போ ஃபிஷ் டேங்க் அழகாக வைக்கலாம், நிலக்கண்ணாடி வைக்கலாம். இன்னொன்று வெள்ள பெருக அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நெல்லுக்கு இணையான சக்தி எதுவுமே கிடையாது. நம்ம பசியை போக்குறதும் நெல் தான். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நம்ம அந்த கலசத்துக்கு போகிற நெல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதேமாதிரி வெள்ளை துணியில் அந்த நெல்லை மட்டும் கொட்டுறீங்க, அதுலேருந்து ஒரு லெமன் உள்ளே போட்டுக்கணும், அவ்வளோதான். ஒரே எலுமிச்சம் பழத்தை போட்டு நெல்லை கட்டி ஒரு முட்டை கடிச்சு என்ட்ரன்ஸில் தொங்க விட்டிங்கனாலும் போதும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். எப்பேற்பட்ட நெகட்டிவ் பர்சன் வந்தாலும் அதை துஷ்பமாக்கிவிடும். நெல்லுக்கு அந்த காலத்துலலாாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா கதிர்கதிராக தொங்க விட்ருப்பாங்க. ஏன் அதனை திருஷ்டியாக போக்க போது எல்லார் வீட்டு குறையிலையுமே வெளியில் அப்படி பார்த்திங்கன்னா நெற்கதிர் அழகாக அப்படி தொங்கும். இன்றைக்கி ஃபேன்சியாக தொங்க விட முடியல, அதனால தான் மூட்டையை கட்டி வச்சுருங்கன்னு சொல்கிறேன். அதோடைய எலக்ட்ரோஃபீல்டில் கொடுக்கக்கூடிய சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய அந்த லெமன், இந்த லெமனை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா 6 மாதத்துக்கு 1 தடவை மாற்றலாம். அது வந்து அழுகிச்சான்னு செக் பண்ணுறது அப்பப்போ பார்த்துங்க, அழகினாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு உள்ளே தான் இருந்து. இதனால் பிரித்து பார்க்கணும். ஒரு தடவை கட்டுறது அப்படியே விட்டுருவாங்க, ஒட்டடை அடித்து அப்படியே இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது.
நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பிரித்து பார்க்கணும். லெமன் காஞ்சிருந்தால் அப்படியே விட்டுடுங்க, 6 மாதம் கழித்து மாட்டிக்கோங்க. இல்லை அழுகி போயிடுச்சுனாலும் இந்த நெல்லோடு சேர்த்து மாற்றுங்க, சரிங்களா? அப்பப்போ நம்ம பிரித்து பார்த்துக்கணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்மளுடைய வீடை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அஸ்திரம் அது. நெல்மணிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கை மணியவே பல பலனாக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த 3 விஷயம் இருந்தாலே போதும், நிறைய இருக்குது. இந்த 3 மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதுமான விஷயந்தான், வீட்டிற்கு அன்னம் குறையாது. 2வது, இந்த நெல் மூட்டையை வைக்கும் பொழுது வீட்டில் அண்ணன் லட்சுமி வந்து விளையாடுவோம். அண்ணன் லட்சுமி உள்ளே வந்தாலும் மற்ற எல்லா லட்சுமி கூட வந்துடுவாங்க. ஒரு வீட்டில் எப்போ பசி இல்லாமல் சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் இருக்குதோ அத்தை எல்லா லட்சுமியும் வந்துடுவாங்க. எல்லோரும் மற்ற இந்த பிரச்சனை வந்துட்டு எல்லா லட்சுமியும் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அன்னம் படைப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூஜை படையலுங்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு மிக 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 முக்கியமானது அரிசி நெல்மணி. அதனால தான் இதை காலப்போக்கில் வச்சுருந்தாங்க. இப்போ மறைந்தே போனது முகம் பார்க்கும் கண்ணாடி, ஃபிஷ் டேங்க், அதே மாதிரி இந்த நெல்மணி கதிர் மூட்டை, லெமன் உள்ளே போட்டு வச்சுருங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அழுகிருச்சா இல்லையா. அழுகி இருந்தால் அப்படியே மாற்றிடுங்க. அழுகாமல் இருந்து காஞ்சி போயிருந்துச்சுனா அதை மட்டும் தூக்கி போட்டு புது லெமன் வச்சுக்கோங்க. அழுகின போனால் அந்த நெல் மட்டும் வேண்டாம். அழுகி இருந்துச்சுன்னா அப்படின்னா எல்லா நெகட்டிவும் அதை எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அற்புதமான பேராற்றல் கொண்டது தான் இந்த பரிகாரங்கள். இந்த 3 இருந்தாலே போதுமான விஷயம். நம்ம வீட்டில் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் வராது. கண்ணில் படுற மாதிரி வைக்கணும். அது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை கடையாக இருக்கலாம், எல்லாமே. வீட்டில் எப்பேற்பட்ட தடையையும் உடைக்கும் கண்ணாடி, அதே ஃபிஷ் டேங்க். ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும். ஹெல்த் வைஸில் பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷத்தை நீக்கும் ஃபிஷ் டேங்க். அதேமாதிரி கண்ணாடி அதேமாதிரி தான், நெல்கதையும் தான், எல்லாமே வாஸ்து சம்மந்தப்பட்ட எலக்ட்ரோ ஃபீல்டு கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம் மெய்ஞானம் சேர்ந்த ஒரு அற்புதமானது தான் இந்த 3. இந்த 3 எது 3 செஞ்சு கூட வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வச்சுக்கலாம். இதை வெறும் வாசலில் மட்டும்தான் மாட்ட முடியுமா? இல்லை நெற்கதிர் மூட்டையை வந்து நீங்கள் வந்து சாமி ரூமில் வைக்கலாம், பெருகும். நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகும், பணப்புழக்கம் பெருகும். இப்படி பல விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய இது அற்புதமான விஷயம். முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயம். வாழ்வாங்கு வாழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த 3 விஷயத்துலையுமே இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். எதிர்மறை எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் நம்ம மக்கள் அந்த காலத்துலேருந்தே செய்யக்கூடிய அத்தனை பரிகாரங்களுக்கும். அதில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 2 தான் விளையாடும். வீட்டுக்குள்ளார தீய சக்தி வரக்கூடாது, நல்ல சக்தி வரும். இதை தாண்டி தான் எல்லா பரிகாரங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ஒத்து போனால் அவன் வாழ்க்கையில் வெற்றி 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 மட்டும்தான். அதனால் இதை செய்து நல்ல பெறுவோம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.